ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தினமை சேனல். இந்த டயட் எடை குறைப்பதற்கு மட்டுமின்றி உங்கள் உடலில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றவும் உதவும். டயட் கடைபிடிப்பது என்பது இன்றைய நவீன உலகத்தில் மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். ஏனெனில் மாறிவிட்ட வாழ்க்கை முறையிலும் உணவு பழக்கத்தாலும் உடல் பருமனாலும் பலரும் பாதிக்கப்படுகின்றன. அதனை குறைக்க டயட் கடைபிடிப்பது அவசியமானதாகும். தற்போது அற்புத பலனளிக்கும் பல டயட் முறைகள் உள்ளது. அதில் முக்கியமான ஒன்று தான் திரவ டயட் ஆகும். மற்ற டயட்களைப் போல அல்லாமல் திரவ டயட் பக்க விளைவுகள் இல்லாத பல நன்மைகளை வழங்கக்கூடியது. உடல் எடை குறைக்க, உடலில் இருக்கும் நச்சு பொருட்களை வெளியேற்ற, வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்க இந்த டயட் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உடல் நலம் பலவீனமானவர்களாக இருப்பவர்கள் இது ஆபத்தை ஏற்படுத்தலாம். திரவ டயட் பற்றி உங்களுக்கு தெரியாத பல பயனுள்ள தகவல்கள் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். திரவ டயட் என்றால் என்ன? இதன் பெயரில் குறிப்பிட்டுள்ளது போல திரவ டயட் என்பது குறிப்பிட்ட நாட்களுக்கு உங்கள் உணவில் திட உணவுகளை தவிர்ப்பதுதான். இந்த டயட் 3 நாள் முதல் தொடங்கி சில வாரங்கள் வரை கூட நீடிக்கலாம். பொதுவாக நாம் நாள் முழுவதும் திட உணவுகள் தான் உண்கிறோம். இது முழுவதையும் திரவ உணவுகளான ஜூஸ், காய்கறி மற்றும் எலும்பு சூப்பு போன்றவற்றை கொண்டு மாற்ற வேண்டும். ஆரோக்கியம் மற்றும் உடல் நலத்திற்காக மற்றும் அறுவை சிகிச்சை எதிர்கொள்பவர்கள் இந்த டயட்டை பின்பற்றுகிறார்கள். திரவ டயட்டால் கிடைக்கும் பயன்கள் என்னென்னு மேற்கொண்டு பார்க்கலாம். எடை குறைப்பு. பெரும்பாலான மக்கள் திரவ டயட்டை கடைபிடிக்க முதன்மையான குறிக்கோள் எடை குறைப்பாகும். நீங்கள் எடுத்துக்கொள்ளும் கலோரி அளவை வெகுவாக குறைப்பதன் மூலம் பெரும்பாலும் 50% அதிகமாக நீங்கள் உடலில் கலோரி குறைபாட்டை உருக்கலாம். நீங்கள் எடுத்துக்கொள்ளும் கலோரிகள் விரைவில் எரிக்கப்பட வேண்டும். உங்கள் எடை குறைப்பதற்கு இதுதான் முதுமையான வழியாகும். சில சமயம் திரவ டயட் மூலம் 1 நாளைக்கு 1 பவுண்ட் வரை கூட குறைக்கலாம். வளர்சிதை மாற்றத்தை ஊக்குவிக்கும். உங்கள் உடலுக்கு கலோரிகள் மறுக்கப்படும் போது ஆற்றலை சேமிக்க வளர்சிதை மாற்றம் குறையும். இது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. இது உங்கள் உடலை குறைக்கப்பட்ட கலோரிகளுடன் உங்கள் உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று பயிற்சி அளிக்கும். துர்வசமாக டயட் முடிந்ததும் பலர் தங்கள் வளர்சிதை மாற்றம் விரைவாக அதிகரிப்பதாக தெரிவிக்கின்றனர். இதனால் இழந்த எடை திரும்புவதோடு வளர்சிதை மாற்றத்தின் முன்னேற்றம் இழக்கப்படுகிறது. நச்சுக்களை வெளியேற்றுகிறது. நாம் திட உணவுகளை உண்ணும்போது உடல் நச்சுக்கள் அகற்ற வேலை செய்கிறது மற்றும் அந்த உணவுகளை கரைக்கும் முயற்சியை செய்கிறது. திரவ டயட்டில் உடலில் நச்சுத்தன்மை உள்ள உறுப்புகளில் அதிக கவனம் செலுத்துகிறது. இது அமைப்பை சுத்தப்படுத்தவும் உறுப்புகளின் செயல்பாட்டை ஊக்குவிக்கவும் உதவுகிறது. அதிக திரவம் சிறுநீர்களையும் சிறுநீர் பையையும் சுத்தப்படுத்த உதவுகிறது. மேலும் பெருங்குடல் மற்றும் செரிமான பாதைகளில் சேமிக்கப்பட்ட நச்சுக்களை அகற்றும். உறுப்புகளின் செயல்பாடு. திரவ டயட்டின் போது காய்கறி மற்றும் பழச்சாறுகள் அவசியம். இது உடலுக்கு ஏராளமான ஊட்டச்சத்துக்கள், விட்டமின்கள் மற்றும் தாது பொருட்களை வழங்கும். இது நரம்பு மண்டலம் உட்பட உங்கள் அனைத்து உறுப்பு அமைப்புகளின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவும். பக்க விளைவுகள். திரவ டயட்டில் ஆபத்தான பக்க விளைவுகள் இல்லை என்றாலும் சில பக்க விளைவுகள் இருக்கத்தான் செய்கிறது. திட உணவுகளை தவிர்த்து திரவு உணவுகளை உண்ணும்போது அதன் தோல்களை நீக்கிவிடுகிறோம். இதனால் அதில் இருக்கும் நார் சத்துக்களை இழக்கிறோம். இதனால் உங்களுக்கு செரிமான சிக்கல்கள் ஏற்படலாம். மேலும் மலச்சிக்கல், வயிறு வீக்கம் போன்ற பிரச்சனைகளுக்கும் ஏற்பட வாய்ப்புள்ளது. திரவ டயட்டின் போது உங்கள் உடல் தசைகள் பலவீனமடையும் வாய்ப்புள்ளது.